MIUI கண்ட்ரோல் சென்டரை MIUI 11ல் எப்படி ஒரு ஆப் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ MIUI 12 கண்ட்ரோல் சென்டர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் எடுத்துகிட்டு வரும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஸ் தான். ஸோ இந்த ஆப்ஸை தான் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து MIUI கண்ட்ரோல் சென்டரை வந்து MIUI 11 டிவைஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 பர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப் வந்து சேஃபான ஆப் தான், எந்த ஒரு ஆக்சஸையும் இது எடுத்துக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே டேரெக்டாகவே அந்த பெர்மிஷன்ஸ்க்கு அது எடுத்துகிட்டு போகும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அலோவ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்சசபிலிட்டி, இதை வந்துட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே மோர் டவுன்லோட் சர்வீஸ் போயிடுங்க. இதை சூஸ் பண்ணி இதில் அலோவ் கொடுக்கணும். ஸோ அலோவ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் போயிட்டு எனேபிள் பண்ணிடுங்க. வார்னிங் வந்து கேட்கும், அது பிரச்சனையில் ஒரு 5 seconds ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதையும் வந்துட்டு அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டா இங்கே என்ன காமிக்குதுன்னா ரீசன் ஸ்க்ரீனில் வந்து லாக் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து ரீசன் ஸ்க்ரீன்லேருந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து டிசபிள் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரீசன் ஸ்க்ரீன் போயிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் லாக் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எனேபிளில் இருக்கும். இந்த ஆப்னால பேட்டரி டேமேஜ் எதுவுமே ஆகாது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ MIUI 12ல் என்ன இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார், அதாவது கண்ட்ரோல் சென்டர் வரும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாம்சங் ஃபோனுக்குமே ஒர்க் ஆகும், எல்லா ஃபோனுக்குமே ஒர்க் ஆகும். பட் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் அப்டேட்டடாக இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் லேகிங் இருக்கும் இதில். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினாதான் உங்களுக்கு இந்த இது யூஸ் பண்ண முடியும். ரீசன்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லாக் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதே சேம் ஆப்ஷன்ஸ் தான், பட் MIUI 12 ஐக்கான் வச்சு இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.